நமசிவாயா. இந்த மார்ச்ல இருந்து 2020 மார்ச்ல இருந்தே வந்து தொடர்ந்து நம்ம வந்து பல்வேறு விதமான பூஜைகள் எல்லாமே கொடுத்து வழிபாட்டு முறைகள் எல்லாமே கொடுத்து வந்திருக்கோம். ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு முறைகளை வந்து செய்து பலர் பயனடைந்து வந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னி வரைக்கும். அந்த மாதிரி செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே வந்து பார்த்தோம்னா, நான் நிறைய பேர்கிட்ட வீடியோவில் சொல்லும்போது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கோங்க, டெலிகிராம்ல ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது மாதிரி பல அன்பர்கள், இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஒரு ஆயிரக்கணக்கான அன்பர்கள்னு சொல்லலாம், அத்தனை நபர்களுமே வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெகுலரா. ஆனா அத்தனை பேருடைய விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு நாள்ல கொண்டு வரது, ஒரு நாள்ல வந்து அதை வந்து ஒரு வீடியோவாவோ அல்லது வந்து ஒரு இமேஜஸ் கேலரியாவோ நம்ம வந்து கொண்டு வரதுங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால வந்து மேக்சிமம் இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்க பல பேருடைய ஒரு விஷயங்களை வந்து அதுல வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இல்லாதவர்கள் வந்து மன வருத்தப்பட வேண்டாம், வருகின்ற இந்த மாதிரியான ரிப்பிட்டேட்டிவா இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாரும் பார்த்து பயனடையட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி பூஜைகள் செய்திருக்கிறார்கள், அவருடைய வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு வீக்ஸுமே வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அதை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யார் யார் வீட்டில் எந்தெந்த பேர் அப்படின்னு பேரை வந்து ஆட் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய பேரையும் ஆட் பண்ணோம்னா அதுவும் ரொம்ப லெங்க்தியாக போயிடும். அதனால பேரும் ஆட் பண்ணல, அப்படியே நம்ம வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கோம். வருகின்ற பதிவுகளில் வந்து அடுத்து வருகின்ற பதிவுகளில் எந்த மாதிரி அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணி கொடுக்க முடியும்னா, ஏன்னா டைப் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நூத்து கணக்காக இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கொடுக்க முடியும்னா அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் செய்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு சோதனை முயற்சி. பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கேன் என்ன ஏதுங்கிற விஷயத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.